அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. கேள்வி: மேன்மை தங்கிய பாபாநாயகம் அவர்களே, யாசின் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதரசாவில் கல்வி கற்கும் காலத்தில் குறிப்பிடத்தக்க சுவையான மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதும் நடந்துள்ளதா? அது பற்றி அவர்கள் ஏதேனும் கூறியுள்ளார்களா? பதில்: கல்வியில் சிறந்த ஆலிம் என்று பெயர் பெற்றவரும் கேரளா நாட்டிலிருந்து தமிழ்நாடு வந்து பல அரபி கல்லூரிகளில் புகுந்து அவன் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் மாணாக்கரையும் பல கலைகளிலும் வினவி தர்க்கம் புரிந்து அவர்கள் தம்மை வெற்றி கொண்டு பலபட திட்டி தன் திறமையால் அவர்களை திகில்கொள செய்து பெருமதிப்பு பெற்று தன்னை விட கல்வியில் சிறந்தவர் எவருமில்லரே என்று பறைசாற்றி வந்தவருமான ஓர் ஆலிம் இருந்தார். பெருங்கல்விமான் ஒருவர் எல்லா கலைக்கூடங்களுக்கும் சென்று அனைவரையும் வெற்றி கொண்டு வருகிறார் என்ற செய்தி காட்டு தீ போல் எங்கும் பரவலாயது. அனைவரும் அஞ்சிப்போயினர், கலங்கினர், மதிமயங்கினர். அது அவ்வாறிருக்க மௌலானா நாயகம் அவர்களின் பேராசிரியர்களும் அதிபர் அவர்களும் முன்போல் ஓய்வு சென்றிருந்த காலை அது. வழக்கம்போல் மௌலானா நாயகம் அவர்கள் தங்கள் பேராசிரியர்களுக்கு பதிலாக இருந்து கல்வி கற்பித்து வந்த காலம் அது. அப்பொழுது அனைவருடனும் சொற்போர் புரிந்து வெற்றி வாகை சூடி வரும் பெற்றியுடைய அவ்வறிஞர் மானுல் அஸ்பியாவுக்கும் வருகை தருவார் என்று பலரும் பேசிக்கொண்டனர். மௌலானா நாயகம் அவர்களும் அவர்களுடன் பாடம் பார்க்கும் மற்றும் மாணாக்கர்களும் அன்னவருக்கு நல்லதொரு பாடம் கற்பித்தனுப்பல் வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தனர். வீரத்திலும் கல்வியிலும் தர்க்கத்திலும் திறமை வாய்ந்த மௌலானா நாயகம் அவர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். கேள்வி: அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமைந்ததா? ஒரு நாள் காலை சுபஹ் தொழுத பின்னர் மௌலானா நாயகம் அவர்கள் கலைக்கூடத்தின் முற்பகுதியில் சற்று அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவ்வாலிம் அறிஞர் கலைக்கூடத்தினுள் அகங்காரத்துடன் புகுந்து, துலபாக்கள் மாணாக்கர் சுபஹ் தொழாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இதுதானா கல்வி கற்கும் முறை? எங்கே உஸ்தாது ஆசிரியர் என்று கர்ஜித்து கொண்டு உள்ளே புகுந்து, கல்வி கடல்களான பேராசிரியர்கள் அமர்ந்து கல்வி கற்கும் பெருமை வாய்ந்த இடத்தில் அன்னவர் அமர்ந்து கொண்டார். சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நின்றவர்கள் சந்தோஷத்தின் மேலீட்டால் அன்னவரை சூழ வந்து அமர்ந்து கொண்டனர். மௌலானா நாயகம் அவர்கள் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள். வயதில் குன்றியவர்களும் தோற்றத்தில் குறுகியவர்களுமான மௌலானா நாயகம் அவர்களை நோக்கி, எங்கே உமது உஸ்தாத் என்று வினவினார். உஸ்தாதுமார் ஓய்வு சென்றுள்ளார்கள் என்று விடையிறுத்தார்கள். அப்படியாயின் யார் பாடம் நடத்துகிறார் என்று கேட்டார். மௌலானா நாயகம் அவர்கள், நானே பாடம் நடத்துகிறேன் என்றார்கள். சரி, நீ என்ன ஓதுகிறாய் என்று வினவினார். அதற்கு மௌலானா நாயகம் அவர்கள், ஹசரத் அவர்களே, யான் துஹ்ஃபா ஓதுகின்றேன் என்றார்கள். இங்கு அவர்கள் கருதிய நூல் துஹ்ஃபத்துல் முர்சலாவாகும். அவ்வறிஞர் துஹ்ஃபா வென்றலும் துஹ்ஃபத்துல் வர்தியா எனும் இலக்கண நூலையே கருதி மிக எளிதாக மௌலானா நாயகம் அவர்களை கண்ணுற்றது கண்டு, மௌலானா நாயகம் அவர்கள், ஹசரத் அவர்களே, இங்கு துஹ்ஃபா ஓதுகிறவர்கள் மிஷ்காத்தும் கற்றுக் கொடுப்பார்கள் என்று மிக எளிதாய் கூறிவிட்டார்கள். கேள்வி: சம்பவம் மிகச் சுவையாக இருக்கிறது நாயகமே, அதன்பின் என்ன நடந்தது? சம்பவம் தொடரும். பதில்கள்: சங்கைமிகு ஷேக் நாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் தங்கள் தந்தை நாயகம் அவர்களை பற்றி எழுதிய குதுபுகள் திலகம், ஜமாலியா, அசையீத் யாசின் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எனும் நூலிலிருந்து.